இறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே இறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் எங்கள் மத்தியில் வாரும் வனாந்திரம் வயல்வெளியாகுமே ஆழானது பயிர் நிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே என்னால் முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஆண்டவரே நீர் வேண்டும் நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே நீர் இந்த நாளில் எங்களை நடத்துவீராக கர்த்தரை நாம் நன்றாக கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆராதிக்க போகிறோம் அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவருக்குள்ளே நாம் ஆக மகிழ்ந்து ஆர்ப்பரிப்போம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம் கிருபை இதே தேவ கிருபை இதே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அல்லேலூயா கடந்த நாட்களிலே நம்மை நடத்தினார் அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே சுபரன் அருயிரன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே அனுதினமும் வழி நடந்து அவரது நாமத்தை காத்தனரே கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது
என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக, ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உச்சமாய் சொல்வோம், நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பறிப்போம். ஹல்லேலூயா. கிடி சூளை கடந்த ஆண்டில் நம்மை பட்சிக்க வந்தும் நம்மத்திலே தோன்றினவர், நம்மை பாதுகாத்தவர். உற்சாகமாய் சொல்வோம், அக்கினி சூளை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சூளை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஹல்லேலூயா. உம்மில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உங்க கிருபை எங்களை தாங்குதப்பா. அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கத்துடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்ம கேசல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். போன செய்தியில் நம்ம பார்த்த காரியம், ஆதி திருச்சபையில் என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்று சொல்லி அதிலேருந்து நம்ம சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி இந்த ப்ரெசன்ட் ஏஜ் சர்ச், இப்போ இருக்கிற சபையில் தேவன் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது யோவான் 4:34 நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது, என்னை அனுப்பின பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய பொறுப்பு. பாருங்கள், ஆண்டவர் அவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது தான் அவருக்கு முதல் காரியமாக அங்கு அவருடைய மனதில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதே போல தான் தேவன் நம்மை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை மீட்டதற்கும் நம்மை சபையில் கொண்டு வந்து இணைத்ததற்கும் ஒரு திட்டம் உண்டு, அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. நம்மை கொண்டு இந்த சபையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த சபை மூலமாக இந்த பூமிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த திட்டத்தை அறிந்து அந்த திட்டத்தின்படி நாம் வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த திட்டம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், 1 Corinthians 15:58 நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகையால்
எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இங்கே நம்ம பார்க்கிறோம், நாம் உறுதியாக அசையாமல் கர்த்தருடைய கிரியைகளில் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய கிரியைகள் அப்படின்னு தமிழில் போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஒர்க் ஆஃப் த லார்ட், அவருக்காக செயல்படுகிற செயல்கள், அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய ஊழியத்தை நாம் செய்யத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் அப்படியாக தேவனுக்காக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது என்னென்ன காரியங்களை தேவன் நம்மிடத்துலேருந்து விரும்புகிறார் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சபை, அதற்கு நாம் செய்கிற காரியம், சபையில் நாம் செய்கிற காரியம், அது யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படியாக சபையாகிய சரீரம், அதற்கும் அது புரோஜனம் உள்ளதாய் நிச்சயமாக இருக்கும். நம்ம இங்கே நம்ம இருக்கிற சபையில் நாம் செய்கிற அந்த காரியம், அது முற்றிலுமாய் எல்லாவற்றிற்கும் புரோஜனமாக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ நம்ம மற்ற எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் செய்யணும், இங்கே போய் செய்யணும், இப்படி பெரிய காரியங்களில் செய்யணும் அப்படியும் நம்ம செய்யலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது, இங்கேருந்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம், நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் செய்கிற சிறு சிறு ஊழியங்கள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். பெரிய திட்டத்தில் உங்களுடைய சிறிய பங்கு அது பங்கு வகிக்கிறதாய் இருக்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ எம்என்சி கம்பெனிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட கம்பெனிஸில் நீங்கள் இங்கே வேலை செய்யும் பொழுது ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு ரிசப்ஷனில் நீங்கள் இருக்கலாம், ஒரு கேஷியராக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பணியை நீங்கள் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறீங்க, இல்லை மேனேஜ் பண்ணுற காரியத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற இந்த வேலையுடைய பங்கு அது அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி எங்கெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் செய்கிற அந்த வேலையுடைய ரிசல்ட், பலன், அது ஒட்டு மொத்தமாய் அது ஒரு ப்ராஃபிட்டில் உங்கள் மூலமாக ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ஒட்டு மொத்த கம்பெனிக்குமே உங்களுடைய அந்த பங்கு அதில் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல தான் நாம் சிறிய சிறிய காரியங்களை தேவனுக்காக நாம் செய்யும்போது தேவன் நம்ம எங்கு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து அவர் அழைத்த அழைப்பை, அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும்போது அது பெரிய திட்டத்தில் நம்முடைய பங்கை அது கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகையால் நாம் செய்கிற காரியம் அது தேவனுக்காக நாம் செய்யும்போது அதன் பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் மற்ற காரியங்கள், எந்தெந்த காரியத்தில் நம்ம சிறப்பாய் தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் அந்த நேரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கலாம், யோவான் 4:23 நம்ம வாசிக்க கேட்போம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதா விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்கள்? ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும்? நாம் ஆவியோடு பிதாவை ஆராதிக்கத்தக்கதாக, உண்மையுள்ள இருதயத்தோடு பிதாவை ஆராதிக்கத்தக்கதான ஆராதனையை தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்குறோம், நம்ம பெரிய காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம், உண்மையாக உள்ளத்திலிருந்து ஆவியோடு நாம் இருக்கிற சபையில் நாம் கூடி வருகிற நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ இங்கே ஏறெடுக்கப்படுகிற இந்த ஆராதனை அது பாருங்கள் பரலோகம் வரைக்கும் போய் எட்டுகிறதாய் இருக்கிறது. சின்ன சின்ன குழுவாய் நாம் ஆராதிக்கலாம். அங்கே பாருங்கள், இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆனால் இப்போ நாம் இருக்கிற இடங்களில், தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல நாம் உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், முழு இருதயத்தோடு ஆராதிக்க வேண்டும், உணர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும்.
ஆவியானவருடைய உதவியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது நாம் பார்க்கிற காரியம் யோவான் 12:25 நாம் வாசிக்கலாம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுவான். தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை அவன் நித்திய காலமாய் பெற்றுக்கொள்வான். அப்படின்னா தேவன் எதை நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார்? இங்கே உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை, மாம்சத்தின் காரியங்களை நாம் நேசிப்போம் என்றால் அதை நித்திய ஜீவனை நாம் இழந்து போய்விடுவோம். ஆனால் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாழும்படியாக இங்கே நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? சுயத்தை நாம் வெறுக்க வேண்டும், சுயத்தை நாம் புறக்கணிக்க வேண்டும், சுய நமக்குள்ளே இராதபடிக்கு அதை நாம் எடுத்து போட வேண்டும். அப்படியாக சுயத்தை நாம் சாகடிக்கும் பொழுது, சுயத்தை நாம் மேற்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு உதவியோடு நாம் சுயத்திலிருந்து நம்ம மீண்டு வெளியே வந்து நம்மை குறித்து சிந்திக்கிற சிந்தனை, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த காரியம், என் குடும்பத்துக்கு, என் வேலையில் இப்படி சொல்லிட்டு தன்னை குறித்து நினைக்கிற நினைவை அகற்றிவிட்டு மற்றவர்கள் என்ன போல் இன்னும் எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி வேணுமே, இல்லை என்னை பார்க்கிலும் இன்னும் உதவி அற்றவர்கள், எனக்கு இருக்கிற காரியம் கூட அவங்களுக்கு இல்லையே என்று சொல்லி மற்றவர்களை நோக்கி பார்க்கிற இருதயம், மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, மற்றவர்களுக்காக செலவிடுகிற நேரம், இதை தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகையால் சபையை நாம் கூடி வரும்போது நாம் அநேக காரியங்களை சபையினிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட சேர்ந்து ஆராதிக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு வேணும் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வதை பார்க்கிலும் அவர்களுக்கும் தேவை என்பதை உணர்ந்து பகிர்ந்து கொள்வது அது நலமாக இருக்கிறது. இல்லை ஒருவேளை இது இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்கலாமே, அது மேன்மையானதாக இருக்கிறது. ஆகையால் சுயம் அங்கு மறிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சுயமற்ற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், பிறர் குறித்த சிந்தனையோடு நாம் ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் யோவான் 15:7-8 நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம் 7 நம்ம பார்க்குற காரியம், நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக வாழ்கிற வாழ்க்கையை நாம் தவிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதில் அப்படியே நம்ம நிலைச்சி நிற்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தைக்குல நம்ம அதை வழிகாட்டியாய் வைத்து அதை பின்பற்றி நாம் வாழ்கிற வாழ்க்கை. உலகம் சொல்லுகிற காரியமல்ல, நண்பர்கள் காட்டுகிற பாதை அல்ல, தேவன் நமக்கு காட்டுகிற பாதை, வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுகிற அந்த பாதை, அதில் நம்ம நிலைத்திருக்கணும். உலகத்தில் நம்ம வாழும்போது பலவிதமான சூழ்நிலைகள் வரும், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்காதபடிக்கு அநேக போராட்டங்கள் வரும், அநேகர் வந்து நம்ம திசை திருப்புவதற்கு செயல்படுவார்கள், சத்ருவானவன் அநேக விதத்தில் நம்மை ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முடியாதபடிக்கு அவன் தடைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான், சூழ்நிலைகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலும் கிறிஸ்துவுக்குள்ளும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம தீர்மானம் எடுப்போம் என்றால் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் நம்ம கைவிட மாட்டார். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நான் செய்வேன், நான் நிலைத்து நிற்பேன், வார்த்தை இப்படி தான் சொல்லுது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள் என்றால் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெக்கப்பட விட மாட்டார், அதன் மூலமாக நீங்கள் எதையும் இழந்து போகவே மாட்டீங்க. கத்தர் நிச்சயமாய் அதன் பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் உறுதியாய் நிற்க வேண்டும்,
மற்ற சூழ்நிலைகளில் ஒரு காற்றுல அந்த அடிபட்டு பறக்கிற ஒரு பதரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு அலைந்து திரிகிற வாழ்க்கையாக இல்லாதபடிக்கு வார்த்தையில் நிலைநாட்டப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேணும். நாம் வார்த்தையில் நிலைநாட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் நாம் நீரோட எண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல செழிப்பாய் நிச்சயமாய் ஜீவிக்க முடியும். ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தையில் உறுதியாக நின்ற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. தானியேலுடைய நண்பர்களை நம்ம பார்க்கிறோம், அவர்கள் உறுதியாய் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுது, அவர் ஒருவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், வேறு எதையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று நிலைத்து நின்றார்கள். தேவன் அவர்களை கைவிடவில்லையே. நீங்கள் நின்று பாருங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நில்லுங்க. அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம், நண்பர்கள் நெருக்கலாம், உறவினர்கள் நெருக்கலாம், ஆனால் வார்த்தையின்படி வாழ நீங்கள் தீர்மானித்து நிலைத்து நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் வருவார். உங்கள் சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை மீட்டு எடுத்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதையில் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், நான்காவதாக நம்ம பார்க்கிற காரியம் எட்டாம் வசனத்தில் பார்க்குறோம், நாம் கனி உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கனி வெளிப்பட வேண்டும். எதற்காக? தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக. ஆகையால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது கனி உள்ளதாக, ஃப்ரூட்ஃபுல்லாக, ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை. நம்முடைய நேரம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வீணடிக்கக்கூடாது. யாருக்காவது பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், யாருக்காவது நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கிரியைகளில் ஒரு பலன் உண்டாக வேண்டும், ஒரு ரிசல்ட் உண்டாகணும், ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரணும். உங்களுடைய வாழ்க்கையிலையோ, உங்கள் குடும்பத்துக்கோ, இல்லை உங்கள் சபை மக்களுக்கோ, நீங்கள் சந்திக்கிற ஆத்துமாக்களுக்கோ அதில் ஒரு பலன் உண்டாக வேண்டும். அதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அப்படியாக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் அது மகிமைப்படுகிறதா இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிற காரியம் எபேசியர் 6:18 நாம் வாசிக்க கேட்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், நம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்தில் பார்க்குறோம். நம்ம உறுதியாய், அதாவது சந்தேகம் இல்லாதபடிக்கு, நமக்கு ஒரு குழப்பம் இல்லாதபடிக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை, அவிசுவாசத்துக்கு அங்கே இடமே இருக்கக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அல்ல. நிச்சயமாய் தேவன் எனக்கு கொடுப்பார், நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, அவர் என் தகப்பன், அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டிருக்கிறேன், அவர் வார்த்தையின்படி நான் கேட்டிருக்கேன், அவர் நிச்சயமாக எனக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மன உறுதியோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம யாருக்காக ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஜெபிக்கணும் என்ற வார்த்தையில் நம்ம பார்க்குறோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும், நம்முடைய சபையில் இருக்கிறவங்க, மற்ற உலகளாவிய சபையில் இருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகையால் உறுதியாக எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி போட்டு நமக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஜெபிப்பதில் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் நம்மிடத்துலேருந்து தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். 6வதாக நாம் பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 6வது நாம் பார்க்கிற காரியம், தேவனுக்காக நாம் பேச வேண்டும்.
அப்படின்னா இங்கே பார்க்குறோம், சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ எப்படி தேவனை குறித்து நாம் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவது, தேவனுக்காக பேசுகிறது அப்படின்னா தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். இங்கே முதல் காரியம் அதில் நம்ம பார்க்குறோம், அதில் சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை பேச வேண்டும். நம்ம வாயில் நம்ம சொல்கிறதில்ல, நம்ம வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லவர், எப்படி அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார், எப்படி தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், எப்படி இவர்கள் அவர்களை நம்பும் அவரை நம்பும்போது அவங்க வாழ்க்கையில் அவர் கைவிடாமல் அவர்களுக்கு நன்மை செய்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கிற விதமாக நம்ம வாழ்க்கை இருக்கும். பாருங்கள், சாட்சியுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட தொழில்களில் அவங்க தொழில் சுத்தமாக இருக்கும், பிரைப் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் அதுதான் சாட்சியாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை பேச வேண்டும். தேவனை குறித்து, தேவன் எப்படிப்பட்டவர், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை அவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதே காரியத்தில் இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:20 நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், தேவனுக்காக நாம் பேசும் பொழுது வார்த்தை கொண்டு இங்கே பேசப்படுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். முதலாவது வாழ்க்கை பேச வேண்டும் என்று பார்த்தோம். இங்கே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வேண்டிக் கொள்ளுகிறோம் என்கிறார். அப்போ இப்படியாக நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வார்த்தையினால் அவர்களை பேசி உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கணும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இப்படி தான் வாழணும்னு வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் இப்படி நீங்கள் வாழுங்க என்று சொல்லி ஒரு வழிகாட்டுகிற வார்த்தை, அவர்களை உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். வசனம் இங்கே இப்படி சொல்லுது இல்லவா, ஆண்டவர் இதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று சொல்லி நாம் அவர்களை, தேவன் அங்கே இருந்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தால் அவர் என்ன சொல்லுவார், அதை சொல்லத்தக்கதாக ஒரு மவுத் பீஸாக நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் எதை அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதை நாம் சொல்லுகிறவர்களாக நம்ம வாயை தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஸோ இங்கே நம்ம பார்க்கிற காரியம் என்னென்றால், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்படின்னா நாம் ஆண்டோடைய மவுத் பீஸாக இருக்கணும்னு பார்த்தோம், மற்றவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறவர்களாக, மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவரை துதிக்க அவருடைய வாயை பயன்படுத்த நாம் என்ன பண்ணும், புத்தி சொல்ல வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். முதலாவது பார்த்தோம், வாழ்க்கை பேச வேண்டும். அடுத்தது தேவனுடைய வாயாக நாம் இருக்க வேண்டும். இங்கே 3வது பார்க்குறோம், மற்றவர்களும் அப்படியாக ஒரு சாட்சியாகவும் தேவனுடைய வாயாகவும் வாழத்தக்கதாக அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கடைசியாக நாம் பார்க்குற காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். எதை நம்ம பேசினாலும் நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். நாம் பேசுகிற காரியம் ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து வரணும். நம்ம உற்சாகப்படுத்தும் போது அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக நாம் உற்சாகப்படுத்தணும். அதற்காக ஒரு வசனத்தை நம்ம இப்போ வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:15 முதல் பகுதி மட்டும் நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவதாவது. அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் பேச வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் மற்றவர்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் நாம் பேசுகிற காரியம், தேவனுக்காக நம்ம பேசும்போது தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம பேசணும். தேவனுடைய வார்த்தையிலேருந்து நாம் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை நம்ம பேசும்போது அது அவர்களுக்கு பலனை கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போகும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். வசனம் சொல்லுகிறது, தேவன் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் வார்த்தை மூலமாக தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆகையால் வார்த்தை பேசப்படுகிற இடத்துல வல்லமை உண்டு. ஆகையால் வல்லமையுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் சபையாக நம்மை ஒன்று கூடி இணைத்திருக்கிறார். சில காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம இந்த வாரத்தில் நம்ம கடைப்பிடிப்போம். கத்தர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். அப்பா, சபையாக நாங்கள் இணைந்து நாங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, அந்த பெரிய உலகத்தில் நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் எங்களுக்கும் ஒரு பங்கை கொடுத்து, அப்போ நாங்கள் இங்கிருந்து எதை சாதிக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்காதபடிக்கு எங்கள் மூலமாக நாங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன காரியமும் அந்த பெரிய திட்டத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து இந்த நாளிலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை சிறப்பாய் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றைக்கி நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அப்படியாக உங்களுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி வாழ எங்களை இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எந்தெந்த பகுதியில் நாங்கள் கத்தாவே இன்னும் சிறப்பாய் செயல்பட வேண்டுமோ அந்த காரியத்தில் எங்களை நீர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து உங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ, உங்களுடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம் என்று சொல்லி அவர் அப்படியாக வைராக்கியமாக அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை வாஞ்சையோடு உண்மையோடு விருப்பத்தோடு நாங்கள் நிறைவேற்றுகிற இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக அதை கொடுத்து நீங்கள் எங்களை அனுப்பின அந்த நோக்கத்தை, எங்களை அழைத்த அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்தோடு நாங்கள் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடித்தாரோ, அதே போல நாங்களும் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை வெற்றி முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கனமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென். அப்படியாக இந்த வார்த்தையில் ஞாபகம் வைத்து நம்ம செயல்படுவோம். அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவோமாக. கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.